நடிகை மீராமித்துனின் யூடியூப் சேனலை முடக்க கோரி மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் யூடியூப் நிறுவனத்திற்கு கடிதம் வாயிலாக வேண்டுகோளை விடுத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை பகிர்வதற்காக எமது செய்தியாளர் மனோஜ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மனோஜ், இது குறித்த விவரம் என்ன? வணக்கம் பிரபாவதி. நடிகை மீராமித்துனின் யூடியூபில் உள்ள அவதூறு வீடியோக்களை நீக்கி அந்த யூடியூப் சேனலை முடக்க அந்நிறுவனத்துக்கு மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள். பட்டியலின மக்கள் குறித்து அவதூறாக கூறியும் சிறைத்துறையை விட்டு அந்த சிறைத்துறையில் பணியாற்றும் பட்டியலின சார்ந்த அந்த மக்களை வெளியேற்ற வேண்டும் எனவும் பல்வேறு அவதூறு கருத்துக்களை கூறி நடிகையும் மாடலியுமான மீராமித்துன் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோவானது சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி பல்வேறு தரப்பு மக்களால் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மத்திய குற்றப்பிரிவில் சரி தமிழகம் முழுவதும் உள்ள பல்வேறு மாவட்டங்களிலும் நடிகை மீராமித்துனுக்கு எதிராக பல்வேறு புகார்கள் எழுந்தன. இந்நிலையில் நடிகை மீராமித்துன் மீது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு அளித்த புகாரின் பேரில் பட்டியலின மக்கள் குறித்து அவதூறாக கருத்துக்கள் பேசி வீடியோ வெளியிட்ட நடிகை மீராமித்துன் மீது மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட ஏழு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். மேலும் கடந்த 11ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராகுமாறு நடிகை மீராமித்துனுக்கு சம்மன் அனுப்பியிருந்தனர். எனினும் அவர் ஆஜராகாமல் தன்னை யாராலும் கைது செய்ய முடியாது என தலைமறைவாக இருந்து கொண்டு வீடியோ வெளியிட்டு அதுவும் பெருமளவில் வைரலானது. இந்நிலையில் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு கேரளாவில் வைத்து மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் நடிகை மீராமித்துனை கைது செய்து சென்னை அழைத்து வந்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் அவரது யூடியூப் சேனலில் உள்ள அவதூறு வீடியோக்களை நீக்கக் கோரியும் அவரது யூடியூப் சேனலை முடக்கக் கோரியும் யூடியூப் நிறுவனத்திற்கு மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார்கள். அந்த அவதூறு வீடியோக்கள் பரவும் பட்சத்தில் அது மேலும் பல பிரச்சனைகளை உருவாக்கும் என்பதால் அந்த வீடியோக்களை முதற்கட்டமாக நீக்கிவிட்டு அவரது சேனலை முற்றிலுமாக முடக்க வேண்டும் என கடிதத்தை யூடியூப் நிறுவனத்துக்கு மத்திய குற்றப்பிரிவு போலீசார் அனுப்பியிருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களுக்கு நன்றி மனோஜ்.